புகை பிடித்தால் புற்றுநோய் வரும். புகை உயிரை குடிக்கும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது. சாமி கண்ணை திறந்துச்சா? போங்க, பல்ல வளைக்கிட்டு பாலை குடிங்க. என்ன போங்க. ஆக்கங்கிட்ட மூதி கையில் என்ன இருக்கு பத்தியா? ஓரம் போய் ஒண்ணு இருக்க வழிய பாரு. ஐயா ஐயா விட்டுருங்க ஐயா, பயமா இருக்கியா? ஐயா விட்டுருங்க ஐயா, ஐயா விட்டுருங்க ஐயா, ஐயா ஐயா ஐயா. என்னையா பயந்துட்டீங்களா? தப்பு பண்ணவனே பயப்படல, எதிர்த்து கேட்க ஏன் பயப்படணும்? ஒரு தடவை தான் சாவு, தினமும் செத்த அதுக்கு பேர் வேற. அவன் கண்ணை பாத்தீங்களா? ஒரு நிம்மதி தெரியுது. நம்ம அந்த தப்ப தடுக்கலன்னா காலத்துக்கு இந்த நிம்மதி நம்ம கண்ட தெரியாது. ஒரு தர்மாவேசம் வேணுமையா? தைரியசாலிதான் தினந்தனம் வாழுவான், நீங்களும் அப்படிதான் வாழணும். நீடி முன் விழுந்தாலும் தாண்மை தவறி நடுங்காதே, பயந்தால் பயனில்லை. மேன்மை படுவை மனமே கேள், விண்ணி நீடி முன் விழுந்தாலும் தாண்மை தவறி நடுங்காதே, பயந்தால் பயனில்லை. அச்சமில்லை அமுங்குதல் இல்லை, நாணமில்லை நடுங்குதல் இல்லை, பாவமில்லை பதுங்குதல் இல்லை, பயந்தால் பயனில்லை. அச்சமில்லை அமுங்குதல் இல்லை, நாணமில்லை நடுங்குதல் இல்லை, பாவமில்லை பதுங்குதல் இல்லை, பயந்தால் பயனில்லை. எது நேரினும் இடர்பட மாட்டோம், அண்டம் சிதறினாலும் அஞ்ச மாட்டோம். எது நேரினும் இடர்பட மாட்டோம், அண்டம் சிதறினாலும் மஞ்ச மாட்டோம். யாருக்கும் மஞ்சோம், எதற்கும் மஞ்சோம், எங்கும் மஞ்சோம், எப்போது மஞ்சோம். யாருக்கும் மஞ்சோம், எதற்கும் மஞ்சோம், எங்கும் மஞ்சோம், எப்போது மஞ்சோம். கௌரி, ஒருத்தனே ஆடுறதுக்கு இது ஒன்றும் கட்சி வேலை இல்லை. கௌரி, பிரச்சனை பண்ணிக்காத. என் தம்பி கெட்டுக்கு தெரிஞ்சா என்ன தெரியுமில்ல? சொன்னா கேளு, வேணா கஷ்டப்படுவீங்கடா. சொல்லியா சார், பனமரத்தொட்டியில வைன் ஷாப் ஓனர் தயாரா கொண்டாங்க சார். யாரியா? கௌரி கிட்டுவோட அண்ணன் சார். யோ, கொன்னது யாரியா? சார், கௌரி குடும்பத்தான குப்பத்துல பேசிக்கிறாங்க சார். பூஜா, ஒரு நிமிஷம். காலேஜ் எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டான். நீ ஏன் தப்பா? இப்போ தான் காலேஜ் எலெக்ஷனில் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு. இப்போ போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதெல்லாம் எனக்கு என்னமோ சரியாக படலை. அது மட்டும் இல்லாமல் குணா வந்து கௌரியோட ஆளு. யார் அந்த ஆக்ஷன் எடுக்கணும்? பிரின்சிபல் தான ரெஸ்பான்சிபிள். இல்லப்பா, ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் எடுக்கிறேன்னு தான் சொன்னாரு. அப்புறம் குணா கௌரியோட ஆளுன்னு தெரிஞ்சதும் பயப்படுறாரு. ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு எதுக்கு தேவையில்லாம அங்கெல்லாம் போய்கிட்டேன்? உனக்கு ஒன்றும் ஆகலை இல்லைம்மா, நான் பார்த்துக்கிறேன். அப்பா அவன் மேலே ஆக்ஷன் எடுக்க முடியாதப்பா? வாங்குமா வேடிக்கை பாப்பேன்னு நினைச்சியா? லா காலேஜ் ஸ்டூடண்டா. என்னது? இப்ப கைவிடா. இப்ப லா காலேஜ் ஸ்டூடண்டா. ஸ்டூடண்ட் பண்ற வேலையடா அது. நடு ரோட்ல சர்க்கஸ் காட்டுறீங்களாடா? சர்க்கஸ் காட்டுறீங்களாடா? பப்ளிக் பிளேஸ்ல எப்படி செய்ய மாட்டீங்களா? சொன்ன மாதிரி ஒண்ணு ரெண்டு பொறுக்கியால லா காலேஜ் பேர் கேடுமா? லா காலேஜ் பேர் கேடுமாடா? சொல்றா. சொல்றா. இந்த மாதிரி சொல்றா. இவ ஸ்டூடண்டா. சொல்றா. உங்கள எங்க பார்த்தேன்? Working on the college, where they get out of the Siva police put it to Paranga. What is the calling that? And the calling I didn't die. You want the Nipana? You're not going to be up. Station of Putti, Savio, Katakutara, Neo Nokan Lana Trapar. Yama Palagala Sapat Panaringa. ஏதோ ஏசி சார் பொண்ணு சொல்றனால உறேன் பார்த்து ஒழுங்கா நடந்து சொல்லுங்க. நீங்களும் கேட்க மாட்டீங்க, கேக்குறவங்களையும் விட மாட்டீங்க. வாங்க சார் போலாம். இப்ப ஆளுக்கெல்லாம் லா காலேஜ் பொண்ணு வர ஃப்ரெண்ட். அடுத்த ஸ்டேஷனுக்குலாம் போணும்ல, கொஞ்சம் சீக்கிரம் வரியா? கிளம்புடா. பேசிட்டு வாப்பா. நீங்க நான் வரேன். இதாண்டா ஃபர்ஸ்ட் டைம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து உன்னை காசு கொடுக்காம கூட்டி வரது. அந்த பொண்ணு நம்பர் என்னன்னு கேட்டு வாங்கி வச்சுக்க, ஃபியூச்சர்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும்பா. ஒரு நிமிஷம். காசு கேக்குற மாதிரி தான் நம்பர் வாங்கறத விட்டு. என்ன விஷயம்? இல்ல இந்த தேங்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியாதா? இல்ல நமக்குள்ள எதுக்குன்னு நீங்களே எக்ஸ்ட்ராவா ஃபீல் பண்ணிக்கிட்டு உள்ள வச்சிருக்கீங்க. ஆனா சொல்லதான் கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப ஷையா ஃபீல் பண்றீங்கல்ல? இல்ல தேங்க்ஸ். தேங்க்ஸ் மட்டும் தானா? சம் வந்து வீட்ல வச்சிட்டேன்னு சொல்லு. வேற என்ன? காபி. காபி. காபி ஷாப். என்னது காபி ஷாப்பா? அங்க அக்கவுண்ட்ல தருவாங்களா? ம், உனக்கெல்லாம் தர மாட்டாங்க. போலாம். அங்க காஸ்ட்லி காஸ்ட்லிடா. என்ன பாய் கட்டிங் மாதிரியே குடுக்குற? டேய் பார்ட் ஆஃப் பண்ணு. என்ன இன்னொரு கப் கேப்பனோ? இதான் அங்க ஒரு காபி ஷாப். ஆமான்னு சொல்லு. ம், ஆமா. நீங்க குணா படிச்ச ஒரே காரணத்துக்காக இந்த காஃபியை குடிக்கிறேன். காலேஜ் பிரின்சிபல் ஏசி யாருமே அவன் மேல ஆக்ஷன் எடுக்கல. பட் நீங்க சான்ஸே இல்லை. ஹலோ, என்ன போன் இது? செகண்ட் ஹேண்ட் போன். என்ன வேலை பார்க்கறதா சொன்னீங்க? சொல்லலையே. சொல்றது ஸ்போர்ட்ஸ் கோட்டால ரயில்வே ஜாப்காக வெயிட் பண்றேன். அப்ப வேலை இல்ல. ஏங்க அதுல பேலன்ஸ் இல்ல. மாடல்ல பார்த்தாலே தெரியுது. ஏங்க மிஸ்ட் கால்ங்க. என்னடா இது? அப்பா. சோ தம்பி யாரு? அண்ணா. என்கிட்ட போன்லாம் இல்ல. ஏ ஐபோனை வீட்ல வச்சிட்டு வந்துட்டேன். நம்பிட்டேன். ஓகே. என்னால் அவங்களோட ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. பிகாஸ் ஐம் ரியலி பிஸி. ஒன்றும் நான் லா, நீங்கள் லைவ், யாரை வேணா ஆடிங்க, பார்த்துக்கலாம். இவர் மனத்தில் என்ன நினச்சிட்டு இருக்காரு? ஒழுங்காக இருக்க மாட்டாரா? யார் தப்பானாலும் போலீஸ் மீட்டு போயிடுறாரு. அவர் போலீஸ் ஸ்டேஷன் போயிடுறாரு. என்னைக்காவது அவரை இதெல்லாம் கே லட்சுமி காலிங் பெல்ல மட்டும் அடிக்க மாட்டேங்கிறார். அவர் வந்துட்டாரு போய் கேளு. என்னவோ பக்கத்து வீட்டுக்காரனை பேசுற மாதிரி பேசுறீங்க. உங்க அப்பா பேரையே பிள்ளைக்கு வச்சுட்டீங்க. அவனும் அவரை மாதிரியே வளர்ந்துட்டான். பத்தாக்குறைக்கு எப்பா பாரு அவரே எவரேன்னு அவனை அந்நியப்படுத்திடுறீங்க. இப்ப வந்து என்ன கேளுன்னா? ஏண்டி அவரே கேள்வி கேள்னா எல்லா கேள்வியும் என்கிட்ட கேட்டுட்டு இருக்க? ஆமா, எனக்கு டிஃபன் வேணாம். என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? உங்க அப்பா மாதிரி கூட நீ திருந்த முடியாது. உனக்கு மட்டும்தான் கோவம் வருமா? உங்க அப்பாக்கு கோவம் வந்தா என்ன ஆகும் தெரியுமா? இந்த மனுஷன் மரியாதை கொடுக்கறாங்கன்றதுக்காக ஓவர் அட்வான்டேஜ் எடுக்கற நீ. அப்பா அம்மா கலைக்கறாங்கப்பா. புரியல? அடக்க மாட்டியா நீ? நான் சரியா சாப்பிடுறான் உடம்பெனதுக்காகும். 4 நாள் பட்னி போடணும். நெக்ஸ்ட் தோசை போடுவா பூரி போடுவா. தூக்கி என் தலையில போடு. இவர் இப்படியா பண்ணிட்டது நல்லதுக்கு இல்ல. ஊரோலனா நல்லதுக்கு நடக்க தான் செய்யும். எல்லாத்தையும் அனுசரிச்சு போறதா மனுஷத்தனம். தப்பு பண்ணா தட்டி கேட்க போலீஸ் இருக்கு, தண்டனை இருக்கு, கோர்ட் இருக்கு. யார் நினைச்ச? கேக்குறதுக்கு நடுவுல நம்ம என்ன சாமியா? அக்கிரமத்தை பார்த்து குதிச்சேல அத்தனை பேர் சாமி தான்டா. இதுக்காக தனியா வருமா? முதல்ல டிவி ஆஃப் பண்ணு. இப்படியே ஏதாவது பண்ணிட்டு வீரா பார்த்துறீங்க. இது வரைக்கும் இந்த வீட்டில் எந்த நல்லது நடக்கல. கல்யாண வயசில் நிற்கிற உங்கள் தங்கச்சியை பொண்ணு கட்டி எவனும் வர மாட்டேங்கிறான். அதான் அவன் பேர் ஊர்புறா பறவை கிடக்க தெரிஞ்ச அவன் வருவான். தோ அவன் அண்ணங்காரன் 8 வருஷமாக ஒருத்தையை லவ் பண்ணிட்டு இருக்கான். தங்கச்சி கல்யாணம் பண்ண தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கான். திடுதிப்புன்னு ஒரு நாள் கல்யாணத்து பண்ணது நிற்க போகிறான். சரி சரி பையே பொடி தோசை சரியா வரல, அதுல கொஞ்சம் நெய் ஊத்தி. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னங்க பண்ணிட்டு இருக்க? இல்லங்க, நான் புள்ள கிட்ட தாங்க பேசிட்டு இருக்கேன். நான் மட்டும் என்ன தெரியல போறேன்ட்ட பேசிட்டு இருக்கேன்? நானும் அவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஒழுங்கா இருக்குன்னா இருங்க, இல்ல எல்லாரும் வீட்டை விட்டு வெளில போங்க. நம்மள சொல்லிட்டு அவர் வெளியில போறாரு. என்ன நடு ரோட்ல வச்சு பிறந்துட்டானா? அவனை ஏதாவது செஞ்சிடணும்னா கௌரியோட ஆள்னு சொன்னாலே ஒரு பயம் இருக்கும். அவனை ஏதாவது செய்யலனா தப்பாயிரும். வண்டியாரா? சரிண்ணா. சிவானா ட்ரிப்ளிகேன்ல இருக்காண்ணா, சீக்கிரமா முடிச்சிடணும்ண்ணா, ஏன்னா காலேஜ் பக்கம் தலை கட்ட முடியாதுண்ணா. ஏய் வண்டி வரங்கட்டு. இங்கே எதுக்குண்ணா? அவன் வீடு அங்கே ட்ரிப்ளிகேன்ல இருக்குண்ணா. வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. இந்த பைக் அணைச்சி வண்டியை விட. எதுக்குண்ணா? சொல்கிறத செய். என்ன வச்சுக்கிட்டு சைதனா? யாருண்ணா அது? பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். கௌரி கேஸில் அவன் தான் பிரச்சனை இருந்தான். அதான் ஏன் மேட்ரு. கௌரி ஜெயிலேருந்து வரட்டும்டா, பார்த்து செய்கிறேன். இந்த ஜாதகத்துக்கு இத்தனை நேரம் கல்யாணம் ஆயிருக்கணும். குரு பார்வை பரிபூர்ணமாக இருக்கே. பின்ன யாரு நடுவில் நந்தி பாரி கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்றாளோ? கொஞ்சம் இல்லை சார், நிறையாவே டிஸ்டர்ப் பண்றா. தாம்பரத்தில் ஒரு நல்ல வரன் இருக்கு, நல்ல குடும்பம், பையனுக்கு கை நிறைய சம்பாத்தியம். பார்க்கலாமா? ஜாதகம் பொருந்திருக்குங்களா? ரொம்ப பொருத்தமா இருக்கு. பையனோட போட்டோ பாருங்களேன். சரி பார்த்துடலாம். நீ அட்டன் பண்ணுப்பா. ஹலோ சிவா, நீ கேட்ட மாதிரி 4 மணிக்கு என்னால பார்க் ரெஸ்டாரன்ட்க்கு வர முடியாது. 4:05க்கு வந்துடட்டுமா? யாரா? பிரியாடா? ஏய் உன்னை யார் அந்த ரெஸ்டாரன்ட்க்குலாம் வர சொன்னா? ஏய் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, எனக்கு கிளாஸ் இருக்கு, முடிஞ்ச அப்புறம் தான் வர முடியும். நான் உன்னை பார்த்தேன், அடிச்சு மூஞ்சிலாம் உடைச்சிருவேன். இந்த அக்கடா உங்ககிட்ட பிடிச்சிருக்கு. பை சிவா. சிவா, என்ன பார்த்துட்டு இருக்க? நான் உன்னை அங்க தேடிட்டு இருக்கேன், நீ என்ன இங்க தேடிட்டு இருக்கியா? யாருங்க நீங்க? ஹே கம் ஆன், பிரியாயா? பிரியா? ஓ ஹவ் டேர்! ஐயோ, என்ன எப்படியா மறந்த? நான் எப்பங்க உங்களை நினைச்சேன். ஓ காட், எக்ஸ்கியூஸ் மீ, எனி ப்ராப்ளம்? லவ்ஸ்குள்ள ப்ராப்ளம். போப்பா. ஓகே மேம். நீருப்பா, நீ நம்ப மாட்டேன்னு சொல்லி தான் அன்னைக்கு போட்டிருந்த ட்ரெஸ்ஸை இன்னைக்கு போட்டிருக்க. ட்ரெஸ் எல்லாம் ஓகே. ஆனா நீங்க பிரியா இல்ல. ஹலோ. நடு ரோட்ல குணவாடிச்சியா? ஸ்டேஷன் கூட்டி போனாங்களா? நான் சொன்னதை விட்டாங்களா? கேவலமான ஒரு காஃபி வாங்கி கொடுத்தியா? இன்னைக்கு காலையில ஃபோன் பண்ணி 4 மணிக்கு வர சொன்னேன். பெருசா வர மாட்டேன்னு 3:45 வந்து நிக்கிற. ஓ, இப்போ நம்பலையா? நான் தான் பிரியாங்கிறதுக்கு இவ்வளோ எவிடன்ஸ் சொல்கிறேன். இல்லைன்றதுக்கு ஒன்று சொல்லு. சொல்ல அவங்கள பார்த்துருக்கேங்க. பாரு, அவங்க கண் இருக்குல்ல, ஊதா பூவை பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்த்த மாதிரி இருக்கும். அவங்க கை அசிச்சு பேசும்போது செங்கந்தல் பூ காற்றுல செய்கிற மாதிரி இருக்கும். அவங்க ஹீரோயின் மாதிரி இருப்பாங்க, நீங்கள் ஹீரோயின் ஃப்ரெண்டு மாதிரி. கேட்டாங்க, அதான் சொன்னேன் வரமாட்டேன்னு சொன்னேன். இல்ல, அது சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். நல்லா படிக்கணும். சான்ஸே இல்ல. என்ன அட்வைஸ்? இந்த பாப்பாவோட சேராதீங்க. adiye un kangal rendum made in cuba va aduve en desam endral naan dan castrova alagane vennil ennai yetrum nasava adiyodu ennai saithu andral penneva asai meyya poyya ni sodike araichi koodam pole kannai maatrathu vaanam ondra ரெண்டா நான் யோசிக்க ஆகாயம் ஆற்றினில் மீதக்கிறது. அடியே உன் கண்கள் ரெண்டும் மேட் இன் கியூபாவா, அதுவே என் தேசம் என்றால் நான் தான் காஸ்ட்ரோவா. அழகே நீ வெண்ணில் என்னை ஏற்றும் நாசவா, அடியோடு என்னை சாய்த்து அன்று பெண்ணவா. கொல்லும் சேனை கொண்ட ஆயுதங்கள் என்று கொண்ட ஆரம்பித்த யுத்தம் ஒன்ற பின்னால் நின்ற தாக்காதே மாவீரா முன்னால் நின்று உள்ளம் என்னும் தீவை வென்று உன்னையாலும் ஆசையுண்டு மாயமாகி போகாதே. மறைவேனா நானே நம் தீயை தின்ற வாழும் பச்சி போடி சும்மா பத்தி குச்சி விடுவேனா நானே நான் கொஞ்சி கொஞ்சி கொல்லும் கட்சி கண்ணை கொத்தும் சைவ பச்சை வேட்டைக்காரி காதல் காட்டில் நாளை மேலும் வெங்கையாட்சி பதங்காமல் என் மீது பாயும் புலி போல ஆகாது நீயும் கிளி போல ஆனேன் நானும் யாழும் வாழும் மோதாமல் மோதும். அடியே உன் கண்கள் ரெண்டும் மேட் என் கியூபாவா, அதுவே என் தேசம் என்றால் நான் தான் காஸ்ட்ரோவா. அழகே நீ விண்ணில் என்னை ஏற்றும் நாசாவா, அடியோடு என்னை சாய்த்து அன்றில் பெண்ணே வா. ஏகாந்த தீவில் என்று ஏவல் போல எஞ்சல் ஒன்று ஏதோ செய்து போகும் என்று காற்றும் சொல்ல கேட்டேனே. அமேசான் காடு நாம் ரெண்டே ரெண்டு பட்டாம்பூச்சி ஆடி பார்ப்போம் கண்ணாமூச்சி. ஆரோவில் வீடு வா தங்க கட்டி செங்கல் வச்சு தங்கும் ஆசை வந்துடுச்சு. நீல கண்ணால் பாலம் போட்டாய் தூக்கம் போய போச்சு. விலகாமல் உன்னோடு சேர adiye un kangal rendum made in Cuba va, aduve en desam endral naan than Castro va, alage nee vennil ennai ettum NASA va, adiyoda ennai saithu andral penne va. கிட்டு இந்த வாட்டி எல்லாம் ஸ்கெட்சு மிஸ் ஆகக்கூடாது. உங்கள் அண்ணன் எப்படியெல்லாம் வந்துச்சு, அநியாயமாக கொண்டுட்டானே கௌரி. அந்த கௌரி நடு ரோட்லேயே வச்சு மூடி, அப்போ தான் உங்கள் அண்ணன் ஆத்ம சாந்தி அடையும். இந்த வாட்டி தப்பு இல்லாமல் செஞ்சுருப்பேன். சமயம் வரணும்ல. மாப்பிள்ள வந்துட்டாரு. டேய், இவராடா மாப்பிள்ள? சூப்பரா இருக்கார்ல. டேய், தயிர் சாதம் மாதிரி இருக்கான் அவன். பின்ன எல்லாரும் ஒன்று மாதிரி ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருப்பாங்களா? டேஸ்டே இல்லாத ஒண்டா நீ. பிரச்சனை நான் எப்படா சமாளிப்பேன் அவன்? சார் நீங்க ஏன் சார் இப்படி ஊத்திட்டீங்க? காட் உங்களுக்கு ஐஸ் கொடுக்கல, ஏன் ஐஸ் மிஸ்யூஸ் பண்றீங்க? இங்கிலீஷ் எப்படி யூஸ் பண்றாரு பாரு. சாரி, தெரியாம பட்டுச்சு. என்ன தெரியாம பட்டுச்சு? நான் உங்க மேல தெரியாம கொட்டட்டுமா? பாருங்க, Dress ஃபுல்லா ஆயிடுச்சு. இல்லங்க, நான் பாத்துட்டு தான் இருந்தேன், அவரு தெரியாம தான் கொட்டிட்டாரு. சாரி. நீங்க என்ன தயிர் சாதமா இருக்கீங்க? ஆஹா. நீங்க ஃபர்ஸ்ட் என்கிட்ட சாரி சொல்லுங்க. ஹலோ, தெரியாம தான பட்டுச்சு. என்ன சார் நீங்க பண்றதையும் பண்ணிட்டு பேஸ் வாய்ஸ்ல பேசுறீங்க? டேய், பெனாண்டனி. ஹலோ பாஸ், ஊத்துனதுனால தான கேட்டாரு. விடுறீங்களா, எதுக்கு பிரச்சனை? ஹலோ சார், நீங்க என்ன இவ்வளவு சாஃப்ட்டா இருக்கீங்க? டேய், அவன் அடங்க சொல்றா. டேய், உன் பேரை சொல்டா. நான் உங்களை எக்ஸ்கியூஸ் பண்ணிட்டேன், நீங்க போங்க. ஐடி கார்டே துள்ளச்சிட்டா, பேரை சொல்டா. நான் தான் உங்களை மன்னிச்சிட்டேன், போங்களேங்க. நீ என்னடா பண்ணிக்கிட்டே, பேரை சொல்டா. ஹலோ பாஸ், பேர் சிவா, போங்க. சிவாவா? யாருன்னு காட்டுறேன். நல்லா ஊத்துக்குள்ளி வந்த மாதிரி இருந்துட்டு இரு, உன்னை கடைஞ்சிடறேன். ஹலோ பாஸ், போங்க. போடா போ. பயந்து போயிட்டு இருக்கு. ஐயோ, நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. கை ரொம்ப ஆடுது. திரும்ப வந்துட போறான், வாங்க. வெறும் காத்து தான் சார் வருது. இன்னொரு பலாப்பழம் சொல்லிடுறா. வேண்டாம் சார், நான் 6 packs ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். உங்க லெவலுக்கு நீங்க 8 packs ட்ரை பண்ணலாம். யா, யூ ஆர் ரைட். நான் எல்லாம் காலேஜ் படிக்கும்போது கண்ணெல்லாம் பெருசு பண்ணிட்டு ரொம்ப டெரிஃபிக்கா இருப்பேன் சார். பார்த்தாலே தெரியுது. ஏதாவது பிரச்சனைன்னு வைங்களேன், நான் ஒரு 10 boys ஒன்னா போய் ஹார்ஷா திட்டிட்டு வந்துருவோம். தங்கச்சி போட்டோ மெயில் அனுப்பின பாத்தீங்களா? ஓ, வெக்கமா? மேக்கப் ரொம்ப அழகா இருக்கார்ல. என் டாடி மம்மிக்கு உங்க சிஸ்டரோட போட்டோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்க டாடி மம்மிக்கு என் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ பிடிச்சிருந்தா உங்க டாடி மம்மிய என் டாடி மம்மிட்ட பேச சொல்லுங்க. நான் என் டாடி மம்மிய உங்க டாடி மம்மிட்ட கூப்பிட்டு வந்து ஒரு தடவை பார்த்துட்டு டிசைட் பண்ணிடலாம். சோ கியூட்ல. யாரா சிவா, யாரா சிவா, யாரா சிவா, யாரா 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 இங்க சிவா? சார் அங்க ஏதோ பேட் பாய்ஸ் வந்துட்டாங்க சார். அவங்க வந்து பேட் வேர்ட்ஸ்ல மம்மி டாடி திட்டறதுக்கு முன்னாடி நம்ம ஓடிடலாமா சார்? ஓடுங்க, நான் பேசிக்கிறேன் சார். அவர் வேணா பேசிட்டு வரட்டும் சார். அது வரைக்கும் நம்ம ரன்னிங்ல இருக்குமா சார்? ஏய், அப்ப நீதான் சிவாவா? நம்ம தியேட்டர்ல உன் படம் ஓடிச்சு, ஸ்கிரீன் கீஞ்சிரா. எப்படி எப்படி உங்க தியேட்டர்ல நம்ம படம் ஓடுனா 100 நாள் ஓடும் சார். 5 ஷோ ஓட்டலாம் சார். நானே போஸ்ட் ஓட்டுறேன் சார். பிரதர், அட பாவி, யாரடிக்கு யார கூட்டு வந்திருக்க? ஜஸ்ட் மிஸ் ஆந்தா மிஸ்ட் கால் ஆக்கிருப்பான். உங்க பேர் எதுக்கு சார் சொன்னீங்க? என் பேர் சொல்லிருக்கலாம்ல. எங்க ஏரியா சார் தாம்பரம். என் பேர் சொல்லுங்க, அவனா வந்திருப்பானா? இனிமே ஏதாவது பிரச்சனைனா என் பேர் யூஸ் பண்ணுங்க. இப்படி சைல்டிஷா பிஹேவ் பண்ணாதீங்க. சாரிடா, இந்த ஒரு விஷயம் மட்டும் என்னாலே முடியல. என் பேர் யூஸ் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? நல்லா போல்டா சொல்லுங்க சார். என் பேர் யூஸ் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? சொல்லண்டா. யூஸ் பண்றேன். தட்ஸ் குட். உங்க பேர் என்ன? பி ராமானுஜம். இவன் பேரை எப்படி சொல்லி பார்த்தாலும் சுமாரா இருக்கு. இவன் பேரெல்லாம் எப்படிடா ஃபோர்ஸா யூஸ் பண்றாரு? வராரு. ஒரு முக்கியமான விஷயம், கொஞ்சம் கிட்ட வாங்க, கை கொடுங்க. நான் ஷார்ட் டெம்பர்ன்ற மேட்டர் உங்க சிஸ்டருக்கு தெரிய வேண்டாம், பயந்துருவாங்க. குட் பாய். வர்றப்பதான் கௌரி கேஸ் கோர்ட்டுக்கு வருது. பெயில் வாங்கிடலாம், எம்எல்ஏ ப்ரெஷர் கொடுக்குறதா சொல்லியிருக்காரு. இந்த தடவை ஃபைல் உள்ள மூவ் ஆயிடும். ஏய் நித்து, ஃபைல் மூவ் ஆகுது மூவ் ஆகுது இதெல்லாம் கிட்ட சொல்லிட்டு இருக்காத. 30 வருஷமா கட்சியில் பொறுப்பில் இருந்தாலும் மூவ் பண்ணிட்டு தான். நானே கவுன்சிலராக இருக்கேன். கௌரி எனக்கு வெளியே வேணும். கௌரி இல்லாமல் எத்தையும் செய்ய முடியல. இதை தவிர அந்த கவுன்சிலர் சரியான ஃப்ராட். தியேட்டர் மேட்டர் முடிக்கிறான்னு ஏமாத்திட்டு இருக்கான். அதுக்கு தான் அப்பவே கிட்ட வச்சு பார்த்துக்கலாம்னு சொன்னேன். உள்ள போறோம், கொடுத்த அமௌண்ட்டை வாங்குறோம். வா சைட்டு. மூர்த்தி, தேட்டர் விஷயமா பணத்தை கொடுத்து 6 மாதம் ஆகுது. ஆஃபீஸர் படி கேஸ் வாபஸ் வாங்கல. பணம் திருப்பி வரலன்னா பரவாயில்ல, ஆனால் ஏன் இப்போ பைசா வேணும்னு சொல்கிறீங்க? வேலை முடிக்கலாம், பைசா திருப்பி தரணும். எதுக்கு எடுத்தாலும் கௌரி வரணும் கௌரி வரணும்னா அப்போ இவங்களால எதுக்கு? மேட் நம்ம கிட்ட வச்சு பாத்துக்கலாம். பைசா திருப்பி வாங்குங்க. டேய், கடைக்கு வந்திருக்காங்க, உட்கார செல் தெரியாது உனக்கு? ஏய் பச்சவனே, சேட்டை கூப்பிட்டு சீட்ல சுருடா. சேட்டே வா, சேட்டே வா, சேட்டே உட்கார். நல்லா நம்ம பக்கம் வலி நோனா. நான் சேட்டு பையன். யாரு உனக்கு பிறந்தவனா? பேச்சு உன்ன மாதிரி இல்லையா? சார்பா பேசுற போல. கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை மூர்த்தி. ஏன் இருக்கும் போதே பண்ணி வச்சிட வேண்டியதானே? என்ன மூர்த்தி இப்படிலாம் பேசுற? சார் நான் கிளம்புறேன். ஏ செலோ. என்ன செலோ? ஹலோ, கட்டிங் காசு கொடுத்து போறது எவ்வளோ? 10,000. என்னது? 10,000 ஒன்லி. தேதோரே, ஏய் சேட்டு கிளம்பு. அடிக்கடி பையனை கூடணும்னா. சின்ன சேட்டு பில் வேணுமா? இல்லை வேணாம். அரே சொல்ல சொல்லோ. நான் இந்த சிவா ரொம்ப நாளாவது உங்களுக்குலாம் இது சப்ப மேட்ரு. நீயாவது ஒரு வார்த்தை நம்ம சைதன்ட்ட சொல்லி அவனை ஏதாவது செஞ்சிடணும்னா அட அம்முவா. ஆமாம், குட் நேம். அம்மா வச்சாங்களா? அப்போ நான் சின்ன குழந்தை, யார் வச்சாங்கன்னு தெரியாது. கரெக்ட். ரோஜா படம் பார்த்தீங்களா? ஏன் அதுல அருண் சுவாமி அரவிந்த் சாமி பொண்ணு பார்த்துட்டு போவாரே, வைஷ்ணவி கூட பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடுவாங்களே. ஐயோ, அது எதுக்கு நமக்கு? உங்க ரெண்டு பிரதர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுலயும் அந்த கிரீன் ஷர்ட் போட்டு பச்சை குழந்தை மாதிரி இருக்காரு பாருங்க, அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யார் அவரா? ஆமா, சரிதான். எனக்கு இந்த மாதிரி சாஃப்ட் ஆக்குறவங்கள பார்த்தா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் அப்படி இல்ல. தாம்பரத்துல ஒரு ஜிம் இருக்கு, 125 ரூபீஸ் தான் சார்ஜ் பண்றான், நான் ஏசி. அவர் எங்கூட அனுப்பிச்சிங்கன்னா டோட்டலா ஆல்டர் பண்ணிடுவேன். இத நான் உங்களுக்கா செய்யலான்னு இருக்கேன். இந்த டீல அவருக்கு தெரியாம பாத்துக்கோங்க. ஏன் பயந்துருவாரா? ஐயோ, மம்மி கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மம்மி வெயிட், மம்மி 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 இங்க இருக்கீங்களா? பொண்ணுகிட்ட பேசிட்டியா ராஜா? அம்மாவை பிடிச்சிருக்கீங்களா? ஓகே ஓகே. அப்பா 24ஆம் தேதி நாள் நல்லா இருக்குன்னு அவங்க அப்பா சொன்னாங்க. அன்னைக்கே தட்டு தாம்பூலத்தை மாத்திக்கலாம். இன்னைக்கு ஜிம்முக்கே போகல. கொடுமையை கட்டியா? என் ஆம்ச தொடுங்க, என் ஆம்ச தொடுங்க சார். எல்லாரும் வீட்டுக்கு எங்கெங்க இருக்கு? அதான் அந்த ஷோல்டர் கீழே குலகுலன்னு இருக்கே, அதான் ஆம்சா. ஏ வர்து உப்புளி பார்த்த சாரதி, இவங்களுக்கு ஆம்ஸ் எங்க இருக்குன்னே தெரியலையாமாடா, பண்ணியா இருக்குல்ல முடியல. இவங்க எல்லாம் ஜிம்ல எங்க கூட ஒர்க் அவுட் பண்றவங்க. எக்ஸ்பேண்டபிள்ஸ் பட போஸ்டர் பார்த்த மாதிரியே இல்ல. சீக்கிரம் பாரு, போஸ்டர் மாத்திர போறானுங்க. பா எங்கடா இருந்தானுங்க இவனுங்க? ஐயோ பா, கேம்ஸ் பிரஸ் பண்ணுங்க. நல்லா பிரஸ் பண்ணுங்க, அப்பதான் நான் இம்ப்ரஸ் ஆவேன். கைய ஒரு டை மாதிரி ஆக்கிறதே போதும். என்ன காத்து போற சவுண்ட் கேக்குது? போதும் அலுவலர்ல ஒற்று. பிரஸ் பண்ண சொன்னா கிரஷ் பண்ணி விட்டுட்டான். ராமானுஜ கணக்கே தப்பாயிரும் போல் இருக்கு. என்னடி ஆச்சு? எங்க தாத்தா பாட்டி வீடு இருக்குல்ல, அதுல ஒரு கரத்த மிஸ்டர் குடி இருக்கான். வீடையும் காலி பண்ண மாட்டான், மேல் போஷனுக்கு போசனால போக மாட்டேங்கிறான். இப்பதான் 2 நாளா எந்த பிரச்சனையும் இல்ல. கஷ்டப்பட்டு பிடிச்சேன், தெரியாம தானே வச்சுட்டேன். தெரிஞ்சாலும் வைக்க கூடாது. உனக்கு டைம் நல்லா இது போயிச்சு போ. ஏ அவர்கிட்ட பேசி பார்க்க வேண்டியது தானே? கேட்க போன தாத்தாவை அடிச்சுட்டாங்கடி. ஹெல்ப் பண்ண யாருமே இல்லப்பா. குடுங்க பாட்டி, நான் ஹெல்ப் பண்றேன். பரவாயில்லப்பா. இல்ல பரவாயில்லை சார், பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க சார். அதுவும் கொடுத்தாச்சு. அவன் யாரோ கிட்ட ஓடாளா இருக்கட்டும், அதுக்கு என்ன இப்போ? எங்க அப்பா அசிஸ்டன்ட் கமிஷனருங்கிறதுக்காக எல்லா கம்ப்ளைண்ட்டும் என்கிட்டயே கொடுக்குறீங்க. அவர்கிட்ட சொல்லி எப்ப ஆகுறது? நீ வேணும் ஆள்கிட்ட சொல்ல. ஏ வீடை காலி பண்ண சொல்ல. சிவா என்ன ரவுடியா? ரவுடியா இருந்தா சத்தம் போட்டு பேசாதப்பா. அவன் என் பக்கம் திரும்ப கூட மாட்டேங்கிறான். திரும்பி பார்க்காதப்பா, அப்பா திரும்பி பார்க்காதப்பா. போயிடுப்பா அப்பா, போயிடுப்பா. சிவா கிட்ட எப்படி சொல்றது? சொல்லணும் நம்ம யாருன்னு, நம்ம அடியே சொல்லணும். பிரச்சனைன்னா ஜாவை வச்சிடுமா, அதாம்மா அந்த வாய்க்கு கீழே இருக்குமே தவட, அத்தை வச்சிடு. என்னது இன்னும் பெட்டரா ஒண்ணுமா? ஜெட்லி புருஸ்லி. இப்போ நீ என்ன பண்ற? ரைட்டு கால் எடுத்து லெஃப்டில் வச்சு, ஃப்ரண்ட் கால் எடுத்து பேக்கில் வச்சு, இப்போ உள்ள சென்டரில் ஒரு பஞ்சு கொடில் வீரில் விட்டுரும். என்னடா தொண்டை முள்ளு உடஞ்ச மாதிரி சத்தம் கேட்டுனுக்குது, சாஞ்சிட்டானா போன லவுட் ஸ்பீக்கர்ல வச்சிருப்பான். கேளுங்க போன நீ ஸ்பீக்கர்ல வச்சே வாடா கேட்டுங்கட்ட. ஒரு ஸ்டெப்பு சொல்லி கொடுத்தா 4 ஸ்டெப்பு மேலே போகணும், இப்படி நாக் அவுட் ஆகக்கூடாது. கண்ணி 2 ஸ்டெப்பு அப்படி வா. உனக்கு என்ன பிரச்சனை? வீடு காலி பண்ணாமல் பிரச்சனை பண்ணுறதா கேள்விப்பட்டேன், அதான் உங்கள் ஸ்டெப்பெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். இவ்வளோ கேள்விப்பட்டதுக்கு அப்பாலையுமா வந்துக்கிற? தபார் அச்சு அச்சு கை காப்பு காய்ச்சி போயிட்டு. ஏய் குமாரி சேகரே கதவு மூடுறா. நானே மூடிட்டு தான் வந்தேன். சிவா நீ எங்க எப்படி அதுக்குள்ள? இல்ல ஓகே ஓகே கரத்தே மாஸ்டர் ஃப்ரெண்ட் வாமா தான் வீடு காலி பண்ணனும்னு ஹெல்ப் கேட்டாரு, இத வந்தேன். ஃப்ரெண்ட் ஆ முடிஞ்சு வர. ஒரு நிமிஷம், என்ன பாட்டி என்ன நடக்குதுங்க? தம்பி வந்து 5 நிமிஷம் தான்மா இருக்கும், அதுக்குள்ள அவனுக்கு வீடு காலி பண்ணிட்டு போறானுங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. எனக்கு புரிஞ்சிருச்சு மாஸ்டர், உங்க பிளாக் பெல்ட் எடுக்கல. ரொம்ப பெரிய விஷயம் பண்ணிருக்க. தாத்தா பாட்டி கண்ணில் பாத்தியா ஒரு நிம்மதி தெரியுது. சான்ஸே இல்லை சிவா, நீ இந்த விஷயத்த செய்யலன்னா காலத்துக்கும் இந்த நிம்மதி நம்ம கண்ணில் தெரியாது. அவன் கண்ண பாத்தீங்களா, ஒரு நிம்மதி தெரியுது. நம்ம அந்த தப்ப தடுக்கலன்னா காலத்துக்கு இந்த நிம்மதி நம்ம கண்ட தெரியாது. அந்த பக்கம் ஒரு பின்னால ஒரு பூ அதான் பார்த்தேன். கண்ணு போய் சொல்லாத சிவா. அப்படி இப்ப சொல்லிட்டு போனா என்னவா? பாய். பத்து வருஷமா ஊட காலி பண்ணாம பிரச்சனை பண்ணிட்டு 10 நிமிஷத்துல வாரி போட்டு வந்துட்டா எப்படி? நான் மாஸ்டர் என்னாச்சு? நல்ல டைம் எடுத்து நீட்டா பண்ணிக்கிறான். எம்எல்ஏ வந்துருக்காரா? தொகுதி பக்கம் போயிருந்தேன், ஜனங்க இன்னும் அப்படி இருக்குதுப்பா, எல்லாம் கௌரி கூட்டம்பா. எல்லாரும் என்ன பண்றது? கௌரி உள்ள இருக்குண்ணா. கௌரி உள்ளகரன்னு நினைக்காத, எல்லா வசதியும் இருக்குது. ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கிறேன், வெள்ளை சொக்கா போட்டது உங்களுக்கு வேலை செய்யுதாண்டா. ஏன் இவனுக்கு தெரியாதாண்ணா? அது இல்லைண்ணே, கௌரி கொஞ்சம் சீக்கிரம் விளையாண்டா நல்லா இருக்கும். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தான் பிரச்சனை, நீங்கள் அதை கூட கிளியர் பண்ணிட்டேன். ஏன் கிட்டோட அண்ணன் கூட நீங்கள் சொல்லி தானே செஞ்சோம். அதுக்குடா பைசலாம் கிரெடிட்டு விடுறாதா? ஏய் ம் சைதே, கௌரி என் தம்பி மாதிரி எல்லாம் பேசியாச்சு, முடிஞ்சிடும். அது வரைக்கும் எந்த கேஸ் இல்லாமல் பார்த்துக்கணும், புரியுதா? சரிண்ணா. சொல்லிட்டு போகலான் தான் நேரில் வந்தேன். அடுப்பு அணியாமல் பார்த்துங்கடா. ஐயா நம்மள மீன்லாம் ஒன்றும் நடக்காதுண்ணா, தேவையில்லாமல் எங்கன்னா கை வச்சிட போகிறானுங்க. பகர் உஷாராக நடந்துக்கணும். ஏய் என்னங்க ஏய் என்ன வீடெல்லாம் காலி பண்ண வந்துட்டியா? என்ன பார்க்குற, ரெண்டு பேராக சேர்ந்து தள்ளின்னு போகிறேண்ணா. கிட்டன பேச்சு கேட்டு ஒழுங்கா நந்தினா ரெண்டு பேராகவே கொண்டாந்து இங்கே விட்டுருவான். இல்லை நாலு பேராக சேர்ந்து தூயின்னு போய் வச்சிருவான். அடைச்சி உன்னாண்டு சொல்லிச்சா செய்ய மாட்டேனே. பேசிட்டு போகலான் தான் வந்தேன், ஆனால் நீ யாருன்னு என்னை பார்க்க வச்சிட்ட. வீடு வா, சாப்பிடு, நான் கேளு, நினச்சதெல்லாம் செய், ஆனால் என் பேரில் இதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்ததில்ல, இதுக்கப்புறமும் பார்க்கறதா இல்லை. எதிரியை போட்டால் கூட போட்டவனு எதிரியாக தாண்டா பார்ப்போம். பார்ப்போம் அம்முவுக்கு ஒரு வாட்டில் நிச்சயதார்த்தம் இருக்கு, இப்படி பொறுப்பு இல்லாம நடு ரோட்ல ரவுடிசம் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தான் பொறுப்பு இல்ல. நீ கல்லுமா என்ன சார் தெரியும் உங்களுக்கு? பிரியா சிவா. பிரியா சிவா என்ன சார் தெரியும் உங்களுக்கு? நல்லா தெரியுமா? கிழிச்சிங்க. மிஞ்சி மிஞ்சி போனா மஞ்ச பைய தூக்கிட்டு மளிகை சாமான் வாங்க தெரியும், இல்ல சரவண பவன்ல காஃபி சாப்பிட்டுட்டு சிவன் பார்க்ல வாக்கிங் போயிட்டு பைய சம்பாதியத்துல ஈஸி சேர்ல உட்காந்துட்டு சாப்பிட தெரியும். ஓசில சண்டை போட தெரியுமா சார் உங்களுக்கு? சண்டை இது வரைக்கும் எத்தனை சண்டை சார் போட்டிருப்பீங்க? ஒரு 5 தடவை, ஒரு 8, அதுவும் வைஃபோட மட்டும். 28 வயசு சார், 200 ஃபைட்டுக்கு மேல போயிடுச்சு. பிரியா கொஞ்சம் வரியா? எதுக்காக சார் பண்ணாரு? ஒன்ன மாதிரி ஆளுக்காக தானே பண்ணாரு. பப்ளிக்காக சப்போர்ட் பண்றவன பப்ளிக்கே சப்போர்ட் பண்ணலனா ஃபாரின் காரனவ தான் சப்போர்ட் பண்ணுவா. நான் இல்லனா உங்களை மாதிரி ஆளுங்க அவரை கொண்டாடலனா பரவாயில்ல, பட் திண்டாட வச்சிராதீங்க ப்ளீஸ். இப்ப சார் கேட்ட என்ன பண்றதா? பேகுமா கால வேற விழுறாங்க. ஏன் அவர இதெல்லாம் வேற நடக்குதா? நான் உன்னை இம்ப்ரெஸ் பண்ணணும் இதெல்லாம் பேசல. நீ எனக்கு தேங்க்ஸ்லாம் சொல்ல வேணாமா? நான் பேசின பேச்சுக்கு நைட்டே சூசைட் பண்ணிக்குவாருன்னு நினைக்கிறேன். காலையில எதுக்கும் நீ பேப்பரை வாங்கி பாத்துற. ஏய் ஆர்வம் அது எங்க அப்பா. அப்ப நம்ம கல்யாணம் ஹனிமூன் பசங்க ஸ்கூல் டே ஃபங்க்ஷன் கட்டா. யாருமா? ஐயோ நீயா? மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. அப்படி சொல்லாதீங்க. ஏய் நீ ஏந்திரிமா. முதல்ல ஏந்திரி. இப்படிதாங்க கோலம் போட விடாம எங்க ஆளை பிடிச்சிருச்சு. ஏம்மா? ஏ அதுக்கில்ல அங்கிள், ஒரு பொண்ணு பிறந்த வீட்டுல எப்படி வேணா இருக்கலாம், பட் புகுந்த வீட்டுல. நீ எங்கம்மா போந்த? பொண்ணு லா காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கா போல இருக்கு. என்னதான் நான் லா படிச்சாலும் ஃபாதர் இன் லா கிட்டேயும் மதர் இன் லா கிட்டேயும் ரொம்ப ரெஸ்பெக்டா இருப்பேன் அங்கிள். பார்த்தனே சிவாக்கு அந்த பொண்ணு மேல அபிப்பிராயம் இருக்கான். அதாண்டி அதிசயமா இருக்கு. ஐயனார் கயிறு எப்படி ராஜா பூ மாட்டுச்சு. அவரை முதல்ல எங்கம்மா நீ பார்த்த? செப்டம்பர் 6 ஒன் ஃபைன் மார்னிங் 11G பஸ் கிராஸ் ஆகும் போது அவர் ஒருத்தனை அடிச்சு பின்னிட்டு இருந்தாரு. இவர் யாருமே நார்மலா பார்க்கல போல. பட் விசாரிச்சப்போ அதுல நியாயம் இருந்துச்சு அங்கிள். அதனால எனக்கு அவரை பிடிச்சிருச்சு, கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் தான் கேட்டேன். அதுக்கு அவர் என்னம்மா சொன்னாரு? அவரு மாட்டேன்னு மறுத்துட்டாரு. கூட்டு போ, உள்ள போய் காஃபி குடிப்போம். போமா வாங்க. வாமா ஏண்டி குடும்பத்தை பத்தி விசாரிச்சியா? அது வந்துங்க அம்மா இறந்துட்டாங்க, அப்பா அசிஸ்டன்ட் கமிஷனர். மெதுவா பேசினாலும் காது கேக்குது. ஆமா அங்கிள். அம்மு அந்த பொண்ணு தூரமா வச்சே காஃபி குடு. இந்த போஸ் கொடுக்கும் ஆள் எவ்வளோ டார்ச்சர் பண்ண தெரியுமா? அது நான் சிவா வந்துட்டாமா. ஐயோ கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் அடிக்கடி பார்க்க கூடாது ஆண்டி. காஃபியாவது குடிச்சுப்போமா? ஐயோ கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் காஃபி குடிக்க கூடாது ஆண்டி. பாய் ஆண்டி, பாய் செல்லம், பாய் அங்கிள், பாய். ஏய் என்ன அந்த பக்கம்? இல்ல எங்க அங்கிள் வீட்டு வரைக்கும் வந்தேன். இது என்னோட வீடு. அப்ப போமா. அவ போயிட்டாளா? போயிட்டா. பிரதர் அவ கூட சேர்ந்து உன் மானமும் போயிடுச்சு. ஏன் என்னாச்சு? உன் சின்ன வயசு போட்டோ ஒன்னு சுட்டுட்டு போயிட்டா. எந்த போட்டோ? அதான் ட்ரெஸ்ஸே போடாம பந்தாவா போஸ்ட் கொடுத்துட்டு இருப்பியே. ஏய் பட் அந்த செலக்ஷன் ஓகே, ரயில்வே ஜாப் கிடைச்ச பிறகு தான் கல்யாணமா. அவனை யாரோ ஃபாலோ பண்றாங்க. ஃபாலோவா? அழகான பொண்ணுன்னா 4 பேர் ஃபாலோ பண்ணத்தான் செய்வாங்க. அப்புறம் எதுக்கு நம்ம வண்டியை ஃபாலோ பண்ணலாம்? அடப்பாவி, அவன் ஒத்துக்கிட்டாலும் நீ ஒத்துக்க மாட்டியா? போ. ஏய் பாய் சொல்லல. பாய். ஹாய். இங்க பாரு சிவா. என்ன இந்த பக்கம் குடு. என்ன சிவா பப்ளிக் பிளேஸ்ல நான் எப்படி? நான் கேட்டது போட்டோவை. ஓ சாப்பிட்டாதா? ஏய் என்னது இது? ஏ போட்டோ பஸ்ல வச்சுக்கிட்டானே. நான் கேட்டது என்னோட போட்டோவை. ஓ ஓ வெயிட். எப்படி நம்ம ஃபோக்கஸ்? சரியா எடுக்கலையா? ஓ இரு இரு, செம ஸ்மார்ட் இல்ல? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? செங்காந்தல் கையாலே உயிரை தொட்டு போனாள், ஒரு செந்தூர ஆகாயம் கண்ணில் தந்து போனாள், ஓயாத பூத்தூரல் உள்ளே ஊற்றி போனாள், அவள் தோள் சாய்ந்து நான் பேச ஆசை மூட்டு போனாள், பழகிய நாட்கள் எல்லாமே அழகாய் மாற்றி போனாளே, பலமுறை அவளை பார்த்தாலும் அடங்க ஆவல் கொடுத்தாளே, ஈரம் மனதோரம் நதி நதி எனதானே வந்தாள் வந்தாள், தூரம் வெகு தூரம் ஒரு அலை எனதானே தீண்டி சென்றாள், செங்காந்தல் கையாலே உயிரை தொட்டு போனாள், ஒரு செந்தூர ஆகாயம் கண்ணில் தந்து போனாள், ஓயாத பூத்தூரல் உள்ளே ஊற்றி போனாள், அவள் தோள் சாய்ந்து நான் பேச ஆசை மூட்டி போனாள். எதனாலே மாறி போனேன், யமன் போலே கொல்லும் பார்வை என உரசும் போதும் உயிர் வாழ்கிறேன், அடையாரை தாண்டும் பொழுதும் ஏதும் தோன்றிடாது, அவளை பார்க்கும் பொழுது என் கால்கள் தாண்டி போகாது, நேற்று பார்த்த நிலா எட்டாத தூரம் தூரம், ஏனோ ஏனோ என்று என் கைகள் நீட்டும் தூரம், காற்றில் போகும் போனால் என்னை எங்கேயோ போனேன் நானும், தேடி நிறம் தேடி உடை உடுத்திடும் மாற்றம் தந்தாள் தந்தாள், மாயம் இதுதானோ என் நிழலுக்கும் வண்ணம் ஏன் வந்ததோ, செங்காந்தல் கையாலே உயிரை தொட்டு போனாள், ஒரு செந்தூர ஆகாயம் கண்ணில் தந்து போனாள், ஓயாத பூத்தூரல் உள்ளே ஊற்றி போனாள், அவள் தோள் சாய்ந்து நான் பேச ஆசை மூட்டி போனாள். சைதனா, அவன் ஆப்போசிட்ல பஞ்சர் கடையில தான் நிக்கிறான். அவன் யாரா? அதானே சிவா, என்ன கூட ஒருத்தன் நடு ரோட்ல வச்சு அடிச்சான்னு சொன்னல அவன் தானே அது. அசிங்கமா போச்சுண்ண. கௌரி என்ன இருந்தா அப்படிலாம் நடந்துருக்குமா? கேவலமா பேசுறானு. செய்யறதுக்கு நமக்கெல்லாம் தில் இல்லையா? அவன் தானா? ஐயா கையில ஒன்றும் பொருள் இல்லை, எடுத்தாட்டா? கக்கூஸ் கிளாஸ் இருக்கா பாரு, இருக்குண்ணா. ஏய் கவரில் எடுத்து போடு. ஏய் நீ கிளம்பு. ஏய் நீ கூட போடா. நீ அவனும் பைக்கலாம் காசு மேல்பரா சரிண்ணா. கையில் ஃபோன் இருக்குல்ல? இருக்குண்ணா. சொல்லும் போது செய். டாக்டர் அப்படி போதா? அவனை போட சொன்னா. போடுறா. ஏய் அக்கா ககஸ் கழுவு ஆசிரியர் கட்சி கொடுத்துரு. சிப்பிடி ஏ வண்டியை தட்டு. என்னமாச்சு இங்க நிக்கிற? ஒண்ணுல வண்டி பங்க்சர் ஆயிடுச்சு. ஏதாவது ஹெல்ப் வேணுமா? இல்ல நோ ப்ராப்ளம். சரிமா அப்பாவை கேட்டதா சொல்லுமா? ஷூர். சரி சண்முகம் ஒரு சின்ன வேலை இருக்கு, நீ கிளம்பு. அப்போ இந்த மேட்ரு சில்லற மேட்ரு தானே? சரி பார்த்துப்பா. ம் வரேன். சரி ஆ சரிப்பா. என்ன நடக்குது? நான் கௌரி வந்து பொறுக்கலையா உனக்கு? ஏ அதுக்கு இல்லை. நான் அதுக்கு இல்லைண்ணா கொஞ்ச நாள் மூடி சும்மா இருக்குண்ணா, அப்புறம் பார்த்துக்கலாம். அது சொல்கிற மாதிரி கௌரி வந்துட்டோம். ஆ அதுல யோசிச்சோமா? டேய் போடா போ. மாப்பிள்ள அந்த கொரியா போனை கொஞ்சம் ஆன் பண்றீங்களா? டாடி ஆ சொல்லுங்க டாடி. முதல்ல நீங்க வாயை தொடங்க டாடி. இருக்காருங்க டாடி, கொடுக்குறேங்க டாடி. யாரு இது இவ்வளோ அசிங்கமா? ஏழு ஒன்னு எடுக்கதாமா வந்தேன். கவலைப்படாத, அடுத்த கல்யாணம் நமக்கு தான். பார்த்து போ, சௌரி கல்ற போது. டாடி ஹலோ சொல்லுங்கள் சம்பந்தி. எங்கள் மெயின் ரோடு பக்கத்துலையா? நீங்கள் அங்கேயே இருங்க, நான் உடனே அனுப்பிச்சுர். ஆ அசோக் ரமேஷ் இங்கே வாப்பா. மாப்பிள்ளையோட அப்பா பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணுறாரு, நீ வண்டியில் போய் அழைச்சிட்டு வந்துடுறேன். சரிங்க ஆ குயிக்கா. எங்க அசோக் ஃப்ரெண்ட் அனுப்புறீங்க? சம்பந்தி ஏதாவது தப்பாக நினச்சிக்க மாட்டாரா? நம்ம வீட்டிலேருந்து தாங்க யாராவது போனோம். சிவா அனுப்புங்க. அதுக்கு இல்லை, மொத்தமே 1.5 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்குது. அதுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை ஒன்றான்ட்டாருண்ணா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் சொல்லிக்கிறேன். சிவா மாப்பிள்ளையோட அப்பா பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணுறாரு, போய் கூட்டிகிட்டு வந்துடு. சரி டேய் ரமேஷ் ஆ தனியாக அனுப்பாதடா. ஓ ஆ கூட போடா. ஆ போயிட்டு வரேன். நல்லவனே நானும் வரேன்டா. ஏய் எற வண்டியா? டேய் பிரச்சனை இல்லை, வேணாண்டா போயிடலாம். மாப்பிளோட அப்பா வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, கிளம்புடா. பழைய தகவல் தொகை சொல்லுற சீலம் பண்ணு பாரு. Hey! Hey! Ati gali aao, tapi gali aao. Go, go! Hey! 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 இறங்குடா. பாய் பட்னி காலியா பாய். ஏய் மூஞ்சேரே இறங்குடா. இறங்கு. மாப்ளபடா. ஏய் நீ என்ன தனியா சொல்லுமா? காதுல காசா? டட்ரா கடியே. பேட. தம்பி போகாதீங்க. அங்கிள் நம்ம போலாம். சொல்லியும் நீங்க என்ன செய்வீங்களா அதான் செய்வீங்கல்ல. இல்லப்பா அது தப்புப்பா. நம்ம அம்மா வயசு தான்ப்பா இருக்கும். அந்த பொண்ணை போய் சின்ன பொண்ணுப்பா அதை பார்த்துட்டு எப்படிப்பா சும்மா வர முடியும்? ஊர்ல இருக்கவன தள்ள தூக்கி வச்சுட்டு ஆடுங்க. வீட்டில் இருக்கவங்க கேட்டு கேட்டு போனா உங்களுக்கு என்ன? யார் சிவா? என் பையன்தான். எங்கவா? வெளில போயிருக்காரு. இப்போ இவன் யாரு? பெரிய பையன். பேர் என்ன? அசோக். ஏன் அவரு பேச மாட்டாரா? பிள்ளைய வளர்க்க சொன்னா பொறிக்க வளர்த்து வச்சுக்க. நீ ஸ்டேஷனுக்கு வந்து இன்ஸ்பெக்டரை பார்க்க சொல்லு. தைரியமா போனா நம்ம இடம் தான். அட போனான்ற லெஃப்ட் சைடு போனா. ஏய் ஏய் அண்ணனை தேடி வந்திருக்காங்கடா. செட்டில் போய் பார்க்க வேண்டியதுதானே. ஏண்டா பாடி ஸ்ட்ராங்கு ஸ்ட்ராங்கு தானா? வணங்கண்ணா. என்னடா 10 வருஷமா நம்ம தெருவில் தான் குடியிருக்காப்புல. பல்சா புதுசா? புதுசுண்ணா. அப்போ நீனா தெருவில் 10 வருஷமா குடியிருக்காருண்ணா? இருக்கட்டும். பையனா ஒரு 25 இருக்குமா? இருக்குண்ணா. ஐயோ 10 வருஷமா நம்ம தெருவில் தான் இருக்காப்புல. பையனுக்கு எதாவது பிரச்சனை? அது தீர்த்தலாம். அது சரிண்ணா. நீ லைட்டாக ரைட் வா. ஏன் சாமி இப்படி ரப்சர் பண்ற நீ? ஏய் வர சொல்றேன். வணக்கம் சாமி. என்னம்மா? என் பையனுக்கு ஒரு பிரச்சனை. பையனை அடிச்சிட்டாங்களா? பையன் ஒருத்தனை அடிச்சிட்டாரு. ஓ பையன் அடிச்சிட்டாரா? சாமி சார்ண்ணா. அப்புறம்ண்ணா அண்ணன் பார்த்துங்க பயப்படாத சொல்லுங்க. வீட்டுக்கு போலீஸ்லேருந்து ஆள் வந்து மிரட்டுறாங்க. ஏன் அச்சா வரமாட்டாங்களா? என்னடா இங்கே தானே ட்ரிபிள்யூனி போலீஸ் ஸ்டேஷன். ஆ ட்ரிபிள்யூனியா? ஆமாம். அது ஒன்றும் மேட்டரில் பேசிக்கலாம். கௌரி ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிட்டாப்புல, நான் கௌரிகிட்ட சொல்லிடுறேன். செலவாகும் செய்யுங்க தப்பு இல்லை. தம்பி சொல்ல போல அமௌண்ட்லாம் பார்த்து தட்டிலாம் நான் பண்ணுறேன். படா போ. இல்லை சாமி, ஆனால் என் பையன் அடித்ததே கௌரியத்தான். கௌரியத்தான் தெரியாமல் அடிச்சிட்டாரு. யாரா? கிட்டா இல்ல மணியா இல்ல ஜெயவா இல்லனா எவனுங்க பின்னவா? கௌரி வந்தன ஒருத்தன போடலான்னு சொன்னல, அவன்தான் கௌரிங்க. ஏய் கௌரி, நான் இது நான் டைட்டா டைட்லியா செஞ்சாங்க. எந்த ஏரியா? ட்ரிப்ளிகேனி இன்ஸ்பெக்டர் சண்முகம் தானேங்க. ஏன் மேட்ரு நான் பார்த்துக்கிறேன். தப்பாயிடும் கௌரி. அவன் சாவு எனக்கு அடையாளம். இப்படியே விட்டா தப்பாயிடும்டா. அது மூடு சரியில்ல. ஆளாளுக்கு ஆட ஆரம்பிச்சிருவோம்டா. கேட்க மாட்டேன் நீ. நான் கௌரி அவதானா? கௌரி உன் தச்சான்ற நியூஸ் வெளில வரதுக்குள்ள கௌரி உன திருப்பி வச்ச நியூஸ் தான் வரணும். இல்லாட்டி தொழில் பண்ண முடியாது. ஏய் நான் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன். அதாவது கையால் செய்யணும்னு நினைக்குது. உனதான் அதை பற்றி தெரியும்ல. விடு, டைம் பாஸ் செய்யும். நான் இது ஜெயிலேருந்து வருதுன்னு வாங்கி வச்சேன். எங்கெல்லாம் வெடிக்கும் தெரியுமா? गैंगस्टर रे, गोली सोडा बूस्टर रे, तार मारा प्लास्टर रे, डाडी डाडी मंत्रा बेडी वेरा मारी यंगस्टर रे, वास्तु माती वेस्टर रे, वेना मामा फाइव स्टार रे, आंटी आंटी वन मोर, अल्ले अल्ले असाल्टा अल्ले फुल्ले फुल्ले புள்ளே திமிருது திமிருது என்னூரு திமிருது எகிருது எகிருது என்ன புரிகிறது காட்டாத ஸ்டைலு கன்ஃபார்மா பொழலு அடிங்கடா விசுலு கிளியட்டு செவுலு வாழைப்பழ கேப்புல பலாப்பழ விற்பாரா வரசோல போசோலா இவர் வந்து Oli mara gangster re, oli soda booster re, taru mara plaster re, daddy daddy mantra baby, bhara mari youngster re, basmati vestar re, grandma mama five star re, auntie auntie one more. வேலையில திகில காட்டிதான் பதில பேர்த்துட்டான் நம்மாலே தாறு மாறுல ஏறு மாறதான் ஏறு வாடில செட்டிலே டோல் கேட்டுல மாச காட்டிதான் காச கட்டல அப்பிட்டு வேஷம் பிட்ஜில பேசு வாய்ஸ்ல அத எப்படிக்கா ஏ வாயால சொல்லுவேன் வளவதி வனாத்து மெட்ராஸ் டப்பு டிப்புன்னு சைலன்ஸ் ஆச்சு கத்தி வாக்குல செம்ம ட்விஸ்ட் கைய வச்சவே நம்ம கெஸ்ட் ஆம்லெட் டப்பா இல்லல்ல டேஸ்ட் ஆறி போச்சுனா அதுவும் West, already posted east west, all area, an west. Oli mara gangster re, oli soda booster re, taru mara plaster re, daddy daddy mantra baby, bhara mari youngster re, basmati vestar re, grandma mama five star re, auntie auntie one more. Round round digini, sound sound basicini, ganda ganda galpigini, udra, day. Kesa kujigini, kasa ketta kaldigini, odra, day, udra. Patti sutta vada kaka, tukalane katu kitom kakava, egiri nikimbodi adire varada nera plane odra. Golly soda, kumari tanda, adichavanamma alida. அடங்கு மாட்டோம் நாங்கடா மோசக்காலாசி எல்லாரும் இவளாசி அண்ணாரு ஸ்டைலா நின்னாரு கோலி மாறு கேங்ஸ்டர் கோலி சோடா பூஸ்டர் தாரு மாறா பிளாஸ்டர் டாடி டாடி மந்த்ரா பேடி வேற மாறி யங்ஸ்டர் வாசுமதி வெஸ்டார் வேணா மாமா ஃபைவ் ஸ்டார் ஆண்டி ஒன்மோ French bird ready bigger, she was a ticket. Decent theater deal over. French bird ready bigger, she was a ticket. Decent theater deal over. French bird ready bigger, she was a ticket. Decent theater deal over. French bird ready bigger, she was a ticket. Decent theater deal over. Golly mare. உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் பார்த்துட்டல கிளம்பு தேட்டர் மேட்ரை கிட்டு வச்சு பார்த்துலான்னு இருக்கேன் கிட்டியும் சொல்லிட்டேன் என்ன செட்டு புரியல சீக்கிரம் சாவு வருதுன்னு அர்த்தம் வீட்டில் யாரும் என்கிட்ட பேச மாட்டேன்றாங்க என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அம்மும் என்கிட்ட பேசாமல் இருக்க மாட்டான் சின்ன வயசில் நானும் அசோக்கும் என்னதான் சண்டை போட்டாலும் அம்மு தான் எங்களை சேர்த்து வைப்பா ஆனால் இப்போ அம்முவுக்கும் என்கிட்ட பேச பிடிக்கல கண்ணு முன்னாடி தப்பு பண்ணுறாங்க கேட்டேன் நான் தப்பு பண்ணுறேன்னு சொல்கிறாங்க எனக்கு புரியல. ஒருவேளை நான் தான். தம்பி நல்லா இருக்கியா? சொல்லுங்க, நல்லா இருக்கேன். நீ பண்ணது பெரிய விஷயம் ஐயா. அன்னைக்கு தெருவில் 100 பேர் இருந்தாங்க. ஏன் அதே தெருவில் வேற ஏதாவது பொண்ணுக்கு பிரச்சனை வந்திருந்தா நானும் அந்த 100 பேர்ல ஒருத்தனா தான் இருந்திருப்பேன். கோயிலில் இருக்கிற சாமியெல்லாம் குறையெல்லாம் கேட்டுட்டு உள்ளேயே உட்கார்ந்துருந்தப்ப நீதானையா சாமி மாதிரி வந்து நின்ன. தம்பியே கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணாமா? ரொம்ப பாதுகாப்பான இடத்துல தாமா இருக்க. பழைய கால் தூடுல 10-15 செலவு போனா பண்ணிடலாம். வாங்கப்பா, எப்படி இருக்கிற? யாரு கெட்டு ரவுடிப்பா? ஆமாப்பா, பணமார் தொட்டி அண்ணன் கண்ட்ரோலு. இது ஏதாவது செஞ்சலான்னு மனசை போட்டு அப்படியே புறாண்டுது. கரெக்டா செய்யணும்னு நினைச்சா அனுப்பிட்டீங்க. நான் டாடி கரெக்ட். இது ஒரு கல்யாணத்தை கலகலா பண்ணி வச்சிட்டேன்னா பாரத்தை கழட்டி வச்ச மாதிரி இருக்கும். நல்ல பையனா பார்த்து கொக்கி போடலாம். மோ சகர தூக்கலாம். நமக்கு டபரா செட்டில் ஒரு காபிதாமா. தம்பி ஃபோர்ஸு ஏதாவது பெருசா செய்ய நினைச்சேன், செஞ்சிச்சு. ஏய் டிவி போன போடுற. இந்த ஏரியாவில் நைட்டு ஒன்று ஒரு கட் பண்ணுறான்னு கொடுக்குது. தம்பி கை வச்ச இடம் பெருசா, அதான் எல்லாம் பேய் பிடிச்ச மாதிரி தெரியுதுங்க. இது நம்ம ஊடு, அது நம்ம புள்ள, விட்டுருவோமா? என்ன நம்புங்க, கடவுள் மாதிரி நின்று நான் காப்பாற்றுவேன். காப்பி கேட்டேன், நான் உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் சொன்னாதான் போடுவாங்களா? நாங்களாம் யார் சொன்னாலும் போடுவோம். சொல் பேச்சு கேட்டுட்டு பிள்ளைய பின்னால வந்து நிக்க சொல்லுங்க. தெருல பாத்தீங்களா, முன்னாடி எதுனா நாங்க பாத்துக்க போறோம். அது என்ன பண்ணுது? ஆனா உன்னா முன்னாடி வந்து நிக்குது. அது செட்டே ஆவாது. இங்க நிறைய நல்லது நடக்கணும், அதுக்கு இந்த கிட்டு வேணும். சீக்கிரம் தம்பிய வந்து பொழிச்சுக்க சொல்லுங்க. கிட்டோட வண்டி இந்த வீட்டு வாசல்ல நின்னு இருக்கு. இங்க யாரை கேட்டாலும் தெரியலன்னு சொல்றாங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டானுங்க. எல்லாம் வேடிக்கை பக்கம் மட்டும் வந்துருவானுங்க. ஹலோ இல்ல எங்க போற? எங்க வீடு. போ போ. சார் ஏர்மார்க் எக்ஸாமினேஷனுக்காக ஷேட்டை ப்ரெஷர் பண்ணிருக்காங்க. அப்புறம் பாடியில இன்ஃபெக்ஷன் amma amma அந்த கௌரி அண்ணனை கொன்னுடுவானா அம்மா சொன்னா கேளம்மா அந்த கௌரி அண்ணனை கொன்னுடுவானா அம்மா அம்மா எனக்கு ஒண்ணு ஆகாது கேளம்மா அம்மா எனக்கு ஒண்ணு அம்மா எனக்கு பயமா இருக்குமா அம்மா அம்மா நான் இருக்கும்போது எதுக்கு பயப்படுற நீ எல்லா பயமும் உன்னால தான் அம்மா அம்மா பயமா இருக்குமா அம்மா நான் என்னடா பண்ண சொல்ல சொல்ல கேட்காம பெரிய இவன் மாய் போயினே ஒவ்வொருத்தன் பிரச்சனைக்கு வீட்டு வாசல்ல நடந்துறா கொலை இப்ப இதுக்கெல்லாம் யாரா பதில் சொல்றது கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு எப்படி அலறா பாரு வந்துட்டான் டேய் நீ என்ன அவர்கிட்ட சத்தமா பேசுற நீ சொன்ன அவர் கேட்டுருவாரா நம்ம குடும்பம்டா நம்ம தான் பார்த்துக்கணும் அவர்கிட்ட எதுவும் பேசாத தெரியாம கிட்டக்கிட்ட போயிட்டேண்ணா மனுஷருண்ணா வரேன் நாங்களா பொத்துக்கிட்டு போகல உனக்கு மாட்டேடா பொத்துக்கிட்டு வருது எவனுக்கா ஓடுன இன்னைக்கு உன் வீட்டில் என்னாச்சு இன்னைக்கு கிட்டு நாளைக்கு இன்னைக்கு கிட்டு நாளைக்கு நீயா கூட இருக்கலாம் உனக்கு ஒன்றுனா அப்போ நான் வருவேன் ஆனால் நீ இப்போ கேட்ட கேள்வியை அப்போ கேட்பியான்னு யோசிச்சுப்பார் ஆனால் நான் யோசிக்க மாட்டேன் 8 வயசில் கற்றுக் கொடுத்தாரு இப்படி தான் நிற்கணும் இப்படி தான் நடக்கணும்னு அப்படி தான் நிற்பேன் அப்படி தான் நடப்பேன் தில் இருந்தால் என் முன்னாடி வந்து நிற்க சொல்ல அந்த கௌரியை என்ன கிழிக்கிறான்னு பார்க்குறேன் என்ன கேட்ட ஏன் பொத்துக்கிட்டு வருதுண்ணா பொத்துக்கிட்டு வருது பேர் தான்டா ரவுத்ரம் அம்மா அம்மா வீட்ல யாரா பாத்தீங்க இல்லப்பா you are trying to reach is currently switched off. Please try later. The Airtel you are trying to reach is currently switched off. Amma ondona inda savi kodu. Sari pa. சொல்லு சிவா. ஒன்றும் இல்லை, காலையில் இருந்து வீட்டில் யாரையும் காணோம். எங்கே போயிட்டாங்கன்னு தெரியல. பக்கத்தில் ஏதாவது கோயிலுக்கு போயிருப்பாங்களோ? இல்லை, அங்கேயும் பார்த்துட்டேன். எப்பவுமே என்கிட்ட சொல்லாமல் விட்டுட்டு போனதில்லை. நான் வேணா கௌரி இடத்துக்கு போய் பார்த்துட்டு வந்துட்டா? நீ ஏன் அங்கெல்லாம் போற? இல்லை, எனக்கு ஒரு இல்லை, நான் போய் பார்த்துட்டு வரேன். நான் வேணா அப்பா கிட்ட சொல்கிறேன், அவர் யாரையாவது அனுப்புவார். இல்லை வேணாம், நானே போகிறேன். மாப்பிள்ள அவர் வீட்டை மீறி கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவர் கேட்டது ஒரே ஒரு விஷயந்தான், நீ இந்த கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு. அதான் திடீர்னு வேற வழி தெரியலடா. புரிஞ்சுக்க சிவா. கூப்பிட வேணாம், அட்லீஸ்ட் சொல்லியிருக்கலாம். நான் வரணுங்கிறது அவசியம் இல்லை, ஆனால் ஒரு வார்த்தை இந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். உங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு தெரு தெருவா சுத்திட்டு இருக்கேன்டா. கல்யாணம் தெரிஞ்சா நானா வருத்தமா பட போறேன்? அதுதான்டா நானும் ஆசைப்பட்டேன். மாப்பிள்ள மாப்பிள்ள வேணான்னு சொல்லியிருந்தா நான் பாட்டுக்கு ஒரு மணி நின்று எப்படியாவது பார்த்துருப்பேன். ஆனா அவன் என்ன சொல்லலை? சாரிடா, உனக்கே தெரியும், அவளும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவ வீட்லேயும் பிரச்சனைடா. என் மேலதான் தப்பு, நான் சொல்லியிருந்திருக்கணும். ப்ளீஸ்ண்ணா. இல்லடா, எனக்கு உன் மேல எந்த கோவமும் இல்லை. இப்போ எதுக்குடா எனக்கு பயமா இருக்குமா? உங்களுக்குலாம் எதாவது ஆயிட போகுதுன்னு. ஏன்டா எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ஆம்பளைனா வீட்டுக்கு பாதுகாப்பா இருக்கணும். ஆபத்தா இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம்? தப்பாயிடும். நான் கல்யாணத்துக்கு வர்றதே பிரச்சனைனா கூட இருந்தா இதெல்லாம் நான் முதல்ல யோசிச்சிருக்கணும். மடியினிலே இடம் பெயர்ந்தால் தானே பயணங்களே. இது பாட்டன் போட்ட பாதை, வழிபோக்க நீயடா சகமனிதன் போதும் இங்கே உனக்கென்னடா. உலகமெல்லாம் உறவுகளே. என்னடா மார்க்கெட்டே எம்டி ஆகுது? நான் மண்டே தரேன்ட்டானா என்ன? தோடா அக்கா அக்கா சிவாவுடைய அல்ல, அதுதான் எல்லாத்துக்கும் ஒரே அல்லு. என்னக்கா மார்க்கெட்டே மிரட்டுற? எனக்கு கூட ஒன்ன மாதிரி செண்டு வாசனை தூக்குது. உன்ன மாதிரியே ரக்கா இருந்துச்சு, நல்லா ரவுண்டாக போட்டு வச்சு மகாலட்சுமி மாதிரி இருக்கும். சனிய சொல் பேச்சு கேட்கல. வலிக்குதுக்கா வலிக்குதுக்கா வலிக்குதுக்கா. வலிக்கும் போதுதான் சண்டை வலிக்கணும் சண்டை வலிக்கணும்னு தோணுது. டாக்டர் வேற சீலு கொத்திச்சு அருகணும்னு சொல்கிறாப்புல. சமயம் பார்த்தனா இருக்க முடியும். எல்லாரும் ஒரே குஜாலு. கௌரி சாஞ்சுட்டான், சிவா வந்துட்டான், பில்டிங் சேகன் மாக்கிட்டு ஃப்ளைட் வராது. சரிக்கா சரிக்கா கெட்ட வார்த்தை வந்துச்சு. சரிக்கா சொல்லக்கூடாது அக்கா, நம்ம பத்த பார்த்துக்காதே. ஏய் அக்கா இவ்வளோ ஒரு ஃபோட்டோ எடுற எத்தனை நாள் இருக்க போதா தெரில. சிரிக்கா சிரிக்காண்ணா. நாடா ஏசிக்கே வேறு இது. அது ஒன்றும் இல்லை ஏசி, அக்கா வேற அண்ணனை தான் கட்டணும் அட முடியுது. தப்பு இல்லை. அவன் கௌரி சிவாவை சா வச்சிருவான்னு பப்ளிக் மத்தியில் பிறலாம் பேச்சிருக்கம்மா. அப்படியா? அதெல்லாம் ஒன்றா இது நான் பார்த்துக்கிறேன். ஏசி சொல்லி வை, வீட்டை விட்டு வெளில வரும்போது நல்ல நேரம் பார்த்தேன். எளவு கேலண்டரை திறந்தலரை கேட்ட நேரம் தான். ஹேய் பார்த்தது போதுண்டா. அறிவிருக்க உனக்கு. போயும் போயும் அவனை போய். நீங்க தானப்பா சொன்னீங்க இப்படி ஒருத்தன் போதும் தப்பு செய்ய நினைக்கிறவன் கூட பயப்படுவான்னு. பிரியா அவனை மாதிரி ஆளெல்லாம் தூரத்துல இருந்து ரசிக்கலாம், பக்கத்துல போனா பிரச்சனை. அவன் மாறவே மாட்டான். அவன் ஏன்பா மாறணும்? நம்மளை காப்பாத்துற சாமி கூட அருவாக்கம் போட்டு தானே இருக்கு. யாருக்கோ தலைவலின்னு ஓடுறவன் என்ன மட்டும் விட்டுருவானா? கெட்டவனால வர பாதிப்பை விட நல்லவனை சுற்றி இருக்கிற ஆபத்து தான் அதிகம். உனக்கு அவன் முக்கியம், எனக்கு நீ முக்கியம் பிரியா. அம்மா, கௌரியோட ஆளுங்க வந்து மிரட்டினாலே எல்லாரும் பயப்படுவாங்க. ஆனால் கௌரியை வந்து மிரட்டியிருக்கான். கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் அடுத்த நிமிஷமே தாலியை கட்ட சொல்லிட்டேன். எங்கேருந்து வந்தது இந்த தைரியம்? ஏன் உனக்கு தெரியாதா? அசிஸ்டன்ட் கமிஷனர் பொண்ணுங்கிறதுனால தானே. சிவாவோட பொண்டாட்டிங்கிறதுனால. ஓ மாலை மங்கும் நேரம் ஒரு மோகம் கண்ணின் நூரம் உன்னை பார்த்து கொண்டே நின்றாலும் போதும் என்று தோன்றும். செய்திடுவேன், நீ வந்து அணைத்திடுவாய். என் பசியும் உன் பசியும் சேர்ந்து ஒன்றாயடங்கும். நான் கேட்டு ஆசைப்பட்ட பாடல் நூறு, நீயும் நானும் சேர்ந்து கேட்போம். தாலாட்டை கண்ணில் சொன்னானும் நீதான் காலம் மாலை மங்கும் நேரம் ஒரு மோகம் கண்ணின் நூரம் உன்னை பார்த்து கொண்டே நின்றாலும் போதும் என்று தோன்றும். பால் சிந்தும் பௌர்ணமியில் நாம் நனைவோம் பனிரவில், நம் மூச்சின் காய்ச்சலில் வீழ்ந்து பணியும் நடுங்கும். வீடெங்கும் உன் பொருட்கள் அசைந்தாடும் உன்னுடைகள், தனியாக நான் இல்லை என்று சொல்லி சினங்கும். தீண்டாமல் தீண்டி போகும் பாடை காற்றே தூக்கம் தீர்ந்து நாட்கள் ஆச்சு. உன் வாசம் என் மேல் பட்டும் ஆடி போனேன் வாசல் தூண்டால் நானும் ஆனேன். மாலை மங்கும் நேரம் ஒரு மோகம் கண்ணின் நூரம் உன்னை பார்த்து கொண்டே நின்றாலும் போதும் என்று தோன்றும். அப்ப கௌரிய கைட்டி விட்டலான்றியா? அவன் மேட்ரு அவன் வந்தா ஊற்றி முடிக்கணும். எல்லாத்துக்கும் வெளிச்சம் போட்டு காட்ட முடியாது. நடு ரோட்டில் வச்சு கிட்ட முடிச்சுக்கிறான். நான் மூஞ்சி உஷார் பண்ணிட்டியா? மூட்டை வரல இங்க. ஐயா, அது அவன் பர்சனல் மேட்டர் தலை. அது பர்சனல் மேட்டர்னா போட்டு தள்ளிட்டு வரமா? அவரு நம்ம தான் ரவுடி பசங்களை யூஸ் பண்ணோம். ரவுடி பையன் நம்மளை யூஸ் பண்ணக்கூடாது. ஏய், யாரோ சிவாவாம பிரச்சனை போல இருக்கு. அவன் மாமனார் போலீஸ்காரனா, டாப் லெவலில் பேசினுங்கிறானுங்க. கௌரி நம்ம லிங்கானு வெளியே போய் எவனா துப்புனா தவறே. நம்மளால இதெல்லாம் தொடச்சுக்க முடியாது. கௌரிய ஊத்தின் மூடின்னு இருக்கு சொல்லு. வா தலை, அது ஈஸியாக மேட்டு தலை. என்னது, அக்கா கிட்ட பேசிட்டேன், ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. வரேன்னு சொல்லிச்சல. சூடாதாச்சு சொன்னா நீ கூலா வந்து ஊத்துவ. ஏய் முதல்ல என்ன பண்ணு பதிலா கௌரியா பண்ணு. எடுப்பா. Take Fisher with you, all right? You can't stay here to be with her. I'm not. போயிடலாம் ப்ளீஸ் I'm the only thing you do believe நீ தான சொன்ன படம் பார்க்கணும்னு இல்ல எனக்கு பார்க்க வேணாம் போலாம் டேய் என்னாச்சு செல்ல இல்ல அழாதற கண்ணாடி என்னாச்சுன்னு கேக்குறடா ஒண்ணும் இல்ல எனக்கு கொஞ்சம் தலைவலி என்னாச்சு சொல்லுது கேளு நீரே நான் போய் பைக் எடுத்துட்டு வரேன் இல்ல நீயும் கூட வா புளிப்பு கட்டேனே சைடு அந்த செங்கல்பட்டு திண்டிவன போய் சேவனு தானே ஏரியால வந்து தொகுறேன் தவார் நலம முன்ன மாதிரி இல்ல எம்எல்ஏ வேற மாதிரி பேசுறான். எல்லாத்தையும் யார கட்டிடணும் போ சொல்லிட்டு கௌரி கிட்ட. என்னண்ணா ஒரேடியா பழுகிற கட்சியில் ஊறிட்டா கரையெல்லாம் மறைக்கணும்னு தோணுதா? ஆமாம், கிட்டோட நான் எதுக்குண்ணா போட்டோம்? எங்களுக்கு பிரச்சனையா? நீ சொல்லி தானே செஞ்சோம், அதுவும் தெரில தானே செஞ்சோம். அப்பெல்லாம் தெரில அதுவும் ஏரியான்னு. நல்லா இருக்குண்ணா நியாயம். நீங்கள் எங்களுக்கு யூஸ் பண்ணுவீங்க, நாங்கள் உங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. தபர் பிடிக்கலன்னு வச்சுக்கோ, செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். ஆமாம், அன்னி குழந்தைகள்லாம் பற்றி யோசிக்க மாட்டியா நீ? நாளைக்கு அதுங்களாம் நடு ரோட்டில் நீ நல்லாவா இருக்கும்? நீலாம் 100 வருஷம் வாழணுண்ணா, அதுக்கு ஏதாவது வழி இருந்தால் பாரு. நீ பேசுகிறத பார்த்தா பாதிலே கலண்டர் போல இருக்கு. மிரட்டிட்டு போதராது, மிரட்டிட்டு போதராது, முளைச்சு 3 அளவுல போட போடுற கமிஷனருக்கு. கிட்டு மர்டர் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை மாற்றியாச்சு. கவுன்சிலர் எம்எல்ஏவும் சேர்ந்து பிளான் பண்ணிட்டாங்க. சிட்டியில் இருக்கிறது சேஃப் கிடையாது. உன் அரெஸ்ட் வாரண்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எத்தனை மணிக்கு? நைட்டு 11 மணிக்குள்ளே வந்துடுவாங்க. காலை 6 மணி வரைக்கும் டைம் தர முடியுமா? எதுக்கு? ஒரு சாவுக்கு டான்ஸ் ஆடணும். காலையில் 6 மணிக்கு மேலே நானே நினைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. தேவையில்லை. புதுசாக இருக்கா? நான் சொன்னேன்ல கே. ராஜேந்திரன். வணக்கண்ணா. சரியா வருமா? மற்ற பசங்களை மாதிரி தொழில் செய்யும் போது மாத்திரை கடிச்சுக்கிறத மருந்து ஏற்றிக்கிற பழக்கெல்லாம் கிடையாது. தொழில் சுத்தமாக இருக்கும். நம்பி கொடுனா சரிலாமா பண்ணித்தரேன். எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள். ஏம்மா போய் சொல்ற? நேற்று கூட தியேட்டர்ல ஏதோ ஒரு பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். எதுக்குமா இதெல்லாம்? ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கிள். அவருக்கு ஒன்றும் ஆகல. பரவாயில்ல அங்கிள். உட்காருமா. உங்க அப்பா வந்து பார்த்தாருமா? அவ்வளோ பெரிய மனுஷன் என் கையை பிடிச்சிட்டு அழுகுறார், என் பொண்ணை விதவையாக்கிடாதீங்கன்னு. அதுக்கு என்னம்மா அர்த்தம்? என் புள்ள செத்துருவார் தானம்மா அர்த்தம். ஏன் அங்கிள் இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? அவரை அப்படிலாம் பார்க்க முடியாதுமா. அவ்வளோ தைரியம் நமக்கு இல்லை. அவரை என் புள்ள மாதிரி அம்மா பார்த்து ஏங்க எல்லாமே அவர் தானம்மா. பெருசா கோச்சிட்டு வந்துட்டார். என்ன பண்ணும்? முருகேசு போட்டு வந்துச்சு பா. தேங்க்ஸ் பா. இன்னைக்கு நைட்டு ரவுண்ட்ஸ் அங்கே ராயபுரம். இன்னைக்கு வேணாம். சரி நேரத்தோட முடிச்சுக்கோ. அந்த ரயில்வே ஜாபுக்கு உங்கள் அப்பா பேசி ஏற்பாடு பண்ணியிருக்காருமா? உங்களை டெல்லிக்கு போக சொல்கிறார். நாளைக்கு காலைல ட்ரெயின். என்னால் அவர்கிட்ட பேசி புரிய வைக்க முடியாதுமா. நீ தான் அவர் எப்படியா நல்லபடியாக பேசி புரிய வச்சு அவரை நாளைக்கு ஊருக்கு கூப்பிட்டு போகணுமா? சொல்கிறேன் அங்கிள் அவர்கிட்ட. நான் வரேன்மா. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, அவரை கிளம்புறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பிரியா கிட்ட போங்க. இல்லை லேட் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன். பிரியாட்ட பேசியிருக்கேன், கொஞ்சம் நீங்களும் உட்காந்து பேசி முடிவு எடுத்துருங்க. நான் வரேம்மா. டெல்லியில் ரயில்வே ஜாப்க்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்களாம். காலையில் நம்ம ஊருக்கு இப்போ 5 மணிக்கு ட்ரெயின். அந்த பொறுக்கிங்களுக்காக நாம் ஊர் விட்டு போகணுமா? நம்ம நல்லதுக்கு தானே சொல். நம்ம நல்லதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்களுக்காக பயப்படுறாங்க. 6 மாதத்துக்கு முன்னாடி ஹைதராபாத்தில் வேலை கிடைச்சது, அங்கெல்லாம் போக வேணான்னு சொல்லிட்டாரு. இப்போ ஹைதராபாத்லேருந்து டெல்லி பக்கத்தில் வந்துருச்சா? நம்ம நல்லது. அடுத்தவங்க என்ன சொல்றாங்க, எதுக்கு சொல்றாங்கன்னு கொஞ்சமாவது யோசிக்கணும். அதை விட்டுட்டு தாம் தாம்னா என்ன பண்ண முடியும்? இப்போ நீ ஏன் கோவப்படுற? எனக்கு ஒன்றும் கோவம் இல்லை. நம்ம தான் யார் பேச்சும் கேட்க மாட்டோமே. இப்ப என்ன சொல்ல வர நீ? ஏ நான் சொன்னா கேட்றவியா? ஏ பிரியா, எதுக்கு அழற போ? என்ன பண்றது, எனக்கு அழ கூட உரிமை இல்லையா? அரஸ்ட் வாரண்ட் வாங்கியாச்சு சார். ஜேசி உங்களை இமிடியேட்டா கான்டாக்ட் பண்ண சொன்னார் சார். கௌரி அரஸ்ட் பண்ண பிறகு பாத்துக்கலாம்யா. இல்லை சார், அதை பற்றி தான் பேசணும்னு சொன்னார் சார். கௌரிய காலைல 6 மணிக்கு அரெஸ்ட் பண்ணிடுங்க. எதுக்கு சார்? இப்போவே அரெஸ்ட் பண்ணலாமே. இப்போ போனால் குப்பத்து பசங்க கலாட்டா பண்ணுவாங்க. காலையில் பார்த்துக்கலாம். வாரண்ட் வாங்கியிருக்கேன் சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். யாரோ சிவாவா முடிக்கணுங்கிறா, முடிச்சு தலைக்கட்டும் சார். சிவா என் மாப்பிள்ளை சார். சரி போலாம், எல்லாத்தையும் எடுத்து வை. நிஜமாவா சொல்ற? அவங்களுக்காக இல்லை, உனக்காக மட்டும்தான். விசாரிச்சியா? விசாரிச்சா அதுக்கு வெடிக்கதால் கிளம்புதுங்களா? என்னது இது? காலையில் 3 மணிக்கு எழுந்து இந்த மந்திரம் சொன்னா குடும்பத்துக்கு நல்லதுன்னு கீழ் வீட்டு பாட்டி சொன்னாங்க. பாட்டி குடும்பத்துக்கா? என்ன பயம் தெரியுது கண்ணுல? எனக்கு என்ன பயம், நீ இருக்கும்போது. அப்புறம் எதுக்கு நைட் அவ்வளோ கோவம்? ஆமா கோவம் வரும், சண்டை போடுவேன், முத்தம் கொடுப்பேன். என்னது ஊருக்கு போற நேரத்துல? சரி போய் எல்லாத்தையும் எடுத்து வை, நான் போய் ஆட்டோ கூட்டு வரேன். அழகா தான் இருக்க. அங்க ஏதோ ரைட்ல அங்க ரெடி ஆயிடு, சீக்கிரம் வந்துடுறேன். ஆடு தெருவை தாண்டிடுச்சு. வண்டி நெருங்கிச்சுனா Go! சார், மணி 6 ஆயிடுச்சு. கௌரி அரெஸ்ட் பண்ணலாமா சார்? சார், நீங்கள் சொன்ன மாதிரியே 6 மணிக்கு கௌரி அரெஸ்ட் பண்ணியாச்சு. போலீஸ்கார முத்தி காமிச்சா ஏசி உள்ள வந்து கேமாட்டான். கிளம்பில கௌரி சேஃப் இல்லை. அன்பழகன், reporting. Sir, Periyakoppalam Inspector Anbalagan reporting, sir. Receiving. Sir? Sir? Solunga. Sir, Gowri arrest pannu vara valila accused to attempt escape, sir. Vera vali illama firing start pannom Gowri spot la irundha, sir. Sir? Sir, nama SI Maaslamani grievous arrest, sir. Sir? Kathivakkam station la inform pannittu JC ki report anupidunga. Sir. Na evening hospital la vandu paakren. Okay, sir. இதான் போலீஸ். எங்களுக்கு தெரியும் எவனை எப்போ தூக்கணும்னு. அதான் போலீஸுக்கும் பொறுக்கிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஒரு பொண்ணுக்கு அப்பனா நான் என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சுட்டேன். ஒரு பொண்ணுக்கு புருஷனா என்ன செய்யணுமோ அதை மட்டும் உங்க பிள்ளைய செய்ய சொல்லுங்க. நிச்சயம் உங்க பொண்ணை நல்லா பார்த்துப்பார். இப்ப புரிஞ்சுக்கிட்டார். அடுத்தவங்க பிரச்சனைக்கெல்லாம் ஓடுனது போதும். இனிமே இவர் யார் பிரச்சனையிலையும் தலையிட மாட்டார். வண்டியை நிறுத்துங்க. என்னாச்சு? அங்கே ஏதோ பிரச்சனை. இவ்வளோ சொல்றேன், எடுறா வண்டியை, நிறுத்துற வண்டியை, முதல்ல வண்டி எடுறான்ற. போகலாம் போகலாம் அவரே, வேணாம் அவரே. யாருக்கும் மஞ்சோம், எதற்கும் மஞ்சோம், எங்கும் மஞ்சோம், எப்போது மஞ்சோம். யாருக்கும் மஞ்சோம், எதற்கும் மஞ்சோம், எங்கும் மஞ்சோம், எப்போது மஞ்சோம்.